என்டர்டைன்மெண்ட் என்கின்ற பகுதியை இந்த உலகத்தில் எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவு இந்த நூற்றாண்டு என்ன செய்யலாம் என்டர்டைன்மெண்ட் என்றது ஹலால் ஹராம் பிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உலகத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து ஹலால் ஹராம் பிரிக்கிறது சப்ஜெக்ட் வேறு. ஏற்கனவே மனிதர்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்று இருக்குது, சந்தோஷம் ஒன்று இருக்குது, மகிழ்ச்சி ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் என்டர்டைன்மெண்ட் தனி தலைப்பாக எடுத்து, பொழுதுபோக்குன்ற விஷயத்தை தனி தலைப்பாக எடுத்து பேச வேண்டிய இடத்துக்கு ஆளாகியதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகரிச்சுட்டு. எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்கின்ற அளவுக்கு அதை அதிகரித்து விட்டு பார்க்கிறோம். ஒரு செய்தி ஊடகம் கூட பொழுதுபோக்கு ஊடகமாக என்ற செய்தி இன்றைக்கு முழுமையாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். பக்கத்தில் வீட்டில் நடக்கிறது கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை, முன்னால் நடக்கிறது கவலைப்படுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்கு இங்கிருந்து அழுதுட்டிக்கிறான். காரணம் ஃபேஸ்புக். காரணம் என்ன செய்யுது? ஃபேஸ்புக். ஆனால் பக்கத்து வீட்டில் நடந்த நிகழ்வு அவனுக்கு தெரியாது. ஏன்? இவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்பயும் வெளி உலகத்துக்கு தான். வைஃப் டே ஸ்டேட்டஸ் இவனுக்கு தெரியாது, இவன் ஸ்டேட்டஸ் வைஃபுக்கு என்னது தெரியாது. ஆனால் இவன் ஸ்டேட்டஸ் இவன் எப்போ என்ன சாப்பிட்டாலும் யாருக்கு தெரியும்? ஹோட்டல்ல வச்சு அப்டேட் யாருக்கு தெரியும்? வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். வீட்டுக்கு வந்தவர் தான் வைஃபுக்கு என்ன செய்யுது தெரிகின்ற இடத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படியெல்லாம் ஒருத்தன் பயன்படுத்துவான் என்பதை நம்ம எப்பொழுதும் சிந்தித்தது கிடையாது. சிந்திக்கின்ற முறை அவன் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் அந்த புரோட்டோகால்ஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நிறைய விஷயம் என்ன சொல்ல முடியாது. ஒன்று, உலக அழகுராணி போட்டி. எப்படி உலக அழகுராணி போட்டி என்ற ஒரு நிகழ்வு நடக்குது. இது அவர்களுடைய இதில் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆச்சரியம். எப்படி உலக அழகுராணி போட்டி என்கின்ற அந்த நிகழ்வு அவர்களுடைய அந்த பட்டியலில் திட்டமிடப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சுபஹானல்லாஹ், அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் செய்து வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டான். எல்லா இடத்துல நைஜீரியாக்குள்ள கொண்டு வர நினைச்சாங்க. நைஜீரியாக்குள்ள ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஓரளவு நடக்கக்கூடிய பகுதியில் கொண்டு வர நினைச்சாங்க. அந்த மக்கள் அதுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? கிளர்ச்சி செய்த உடனேயே அதுக்கு எப்படி எழுதினாங்கன்னா, உடனே மாத்திடுறது. யாரெல்லாம் கிளர்ச்சி செய்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பேர், பிற்போக்குவாதிகள், முற்போக்கு சிந்தனை அற்றவர்கள், எல்லாம் கடும்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், பெண்களை மதிக்காதவர்கள், பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள், அப்படி என்ற வார்த்தைகளை வச்சுக்கிறாங்க. அதுக்கு நீங்க எங்கெல்லாம் இதை செய்வீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு எதிரான வார்த்தை என்ன? பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள். அதாவது எப்படி சிந்தனை போடுறாங்கன்னா, ஆடை உடுத்து அபாயா உடுக்கணும் நீங்க சொல்றீங்களா, அதுக்கு எதிராக அது உடுக்காட்டி என்னன்னு கேட்க மாட்டாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? பெண்ணுரிமைக்கு எதிரானவர்கள், பெண்களுடைய உரிமை பறிக்கக்கூடிய ரைட் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. எதிர்க்க வேண்டிய முறை என்ன, என்ன மாதிரி எல்லாம் மக்களிடத்தில் அதை கொண்டு போக வேண்டும் என்பது திட்டமிடப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அது முஸ்லிம் பாடசாலைக்குள்ள வந்து அஞ்சு அஞ்சாம் ஆண்டு பிள்ளைகள் வரைக்குள்ள நாங்கள் வந்து பருவயது அடையாதவர்களுக்கு மத்தியில் இந்த போட்டி வைக்கிறோம். பாருங்க, எப்படி பருவயது அடையாதவர்களுக்கு மத்தியில் அழகுராணி போட்டி ஸ்கூல்ல முஸ்லிம் பாடசாலை நடக்குதா இல்லையா? நடக்குது. கேட்டு இதை எதிர்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ரசனை இருக்கணுமா இல்லையா? அப்படின்னா இந்த 13 நூற்றாண்டு யாருக்கு ரசனை இல்லாத மாதிரியும், இந்த நூற்றாண்டுலதான் ரசனை வந்த மாதிரியும் என்ன செய்யறாங்க பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் ஒரு கடும்போக்கு அப்படின்னு பேசுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அழகுராணி போட்டி என்பது சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி சாய்ஸ் பண்ணுவாங்க அதுல? எப்படி அந்த பிள்ளைகள் யார் மேடை ஏற்றப்படுவாங்க? இதனால் அந்த பிள்ளையுடைய என்ன திறமை வளரப்போகிறது, இதனால என்ன பிரயோஜனம் என்பதையெல்லாம் யோசிப்பது கிடையாது. அங்கே போய் கேமரா போனை வச்சுட்டு இருந்துடுறது. என்ன பிள்ளையுடைய அழகுராணி போட்டியே போட்டோ எடுப்பதற்காக வேண்டி. அன்புள்ள சகோதரர்கள், முஸ்லிம் பாடசாலைகளில் நுழைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உலகத்துடைய அந்நியர்களுடைய நிகழ்வு, யாரும் பார்க்கல. இது ஒரு கலை என்று செய்யறாங்க, உள்வாங்குவதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது திட்டமிடப்பட்டிருந்தால், இது போன்ற முறையில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்த சிந்தனை போக்கு உருவாக்கப்பட்டால் நாளை இது வளராது என்பதற்கு என்ன நிச்சயம்? ஏன்னா நம்ம தவறாகவே என்ன செய்யல, பார்க்கல. வெளி உலகத்தில் நடக்கிற தவிர இந்த போட்டியே பிழைன்றதை நம்ம பார்க்கல. அதாவது எப்படி நடக்கிறது என்பது இரண்டாவது, இந்த போட்டியே பிழைன்றதை பார்க்கல. ஆடை கலைப்பு தவறு அப்படித்தான் பார்க்கிறோம். முதலாவது இந்த கான்செப்ட் சரியா? ஒரு ஆள் இவர் அழகா இவர் அழகான போட்டி வைக்கிறது சரியா? இதே நம்ம என்ன செய்யல, நம்ம பார்க்கல. நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் செய்ய மாட்டோம், உன்னை விட இவன் அழகு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அடுத்த வீட்டுக்கு இதுக்கு போட்டி வைக்கலாமா? இந்த சிந்தனையை உள்வாங்கக்கூடிய அமைப்புல இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் மாற்றப்படுகின்ற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறது போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவன் நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள், இந்த சமுதாயத்தில் இது போன்ற எத்தனை சிந்தனைகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பாருங்கள்,
இந்த சமுதாயத்திலே அதை என்டர்டைன்மெண்ட்டுக்கான உதாரணங்களை மட்டும் நான் இங்கே சொல்றேன். இந்த சமுதாயத்திலே உருவாக்கப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று தெரியுமா? பிள்ளைகள் பேச்சாற்றல் குறைந்தவர்களாகவும், இன்னும் சொல்ல போனா மக்களோடு எப்படி டீல் பண்ண வேண்டும் என்கின்ற சிந்தனை திறன் குறைந்தவர்களாகவும் வளர்க்கப்படுகின்ற அமைப்பில் வீடியோ கேம்ஸ், டிவி கேம்ஸ் வளர்க்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம், அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொதுவாக ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி என்பது நம்ம உலகம் எல்லோரும் அறிந்த விஷயம். அவர்கள் தங்களோட வீட்டுக்குள்ள பழகிற பழக்கத்தை அந்த வளர்ச்சி என்ன செய்து இருக்குது, பாப்பாவோட பேசுறது, உமாவோட பேசுறது, தம்பியோட பேசுறது, ஸ்கூல்ல பேசுறது, இப்படி பேச்சு மூலம் என்ன செய்யுது, அந்த பிள்ளை வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த சமூக பழக்க வழக்கங்களை உள்வாங்கி வளருது. ஆனா இவன் இன்றைக்கு ஒரு நூறு வீதம் ஒரு பிள்ளை பேச வேண்டும், ஒரு சமுதாயத்தில் பேச்சில் 80% பேச வேண்டும் வைங்க, இன்றைக்குள்ள குழந்தை பேசுவது எத்தனை, 40% 30% தான். அவனுடைய பெரும்பகுதி இதுல தெரியுமா, இதுலதான் கழியுது, உணர்வு எல்லாம் அங்கதான். அதுக்கு பயப்படுறான், எதுக்கு அதுல நடக்கிறதுக்கு சத்தம் போடுறான், அதுல நடக்கிறதுக்கு பயப்படுறான், அதுலயே ரிஃப்ளெக்ட் ஆகுது எல்லாம். இந்த அளவுக்கு அது மிதமிஞ்சி போயிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஜப்பானிலே ஒரு சில பகுதிகளில் ஒரு கல்விமுறை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், மனிதர்களுடன் பேசுகின்ற அந்த பேச்சு வழக்கத்தை வளர்ப்பது எப்படி, சின்ன பிள்ளைகள் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அதோட டீல் பண்ணுவதை விட மக்களோட டீல் பண்ணுவது எப்படியே. அவர் நம்ம நாட்டில் வளர்ச்சி அடையாத நம்ம நாடுகளிலேயே இந்த நிலையா, வளர்ச்சி அடைஞ்சவன் நாட்டில் என்ன நிலை இருக்கு, அந்த லெவலில் என்ன செய்யறது, அதை பயன்படுத்துவதனால இவர்களுக்கு மற்றவர்களோடு பேசக்கூடிய அந்த அமைப்பு முறை என்ன செய்யறாங்க, வளர்ப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எதன் காரணமாக ஏற்படுகிறது, இது எதன் காரணமாக ஏற்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வரப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு என்றால், அதாவது ஷேக் அப்துல் கரீம் அல் ஹுதைர் ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அவர் வந்து சுஹுத் வரா இதெல்லாம் அறியப்பட்ட ஒரு அறிஞர், நல்ல ஒரு அறிஞர். அவர் தனது மார்க்க தீர்ப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்கிற நேரத்தில், இப்படி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான இன்டர்நெட் கேம்ஸ் இதை விளையாடுறாங்களே, இந்த மாதிரியான கேம்ஸில் விளையாடுவதற்கு அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவரிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க மக்கள், அதை கூடாது அப்படின்னு என்ன செய்வார், அவர் சொல்லுவார்னா எதிர்பார்ப்பாங்க, அவ்வளோ கடுமையாக என்ன செய்வார், சொல்லுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளை அடுத்த வீடுகளுக்கு போய் இதைவிட அதிகமாக பார்ப்பதற்கு வாய்ப்பை இது தடுக்கும் என்றால் போடலான்ட்டார். எப்படி தீர்வு கொடுத்தாரு, இந்த பிள்ளை அடுத்த வீடுகளுக்கு இன்னொன்னு மத்த இடங்களுக்கு போய் இதுல டபுள் நிலைமை என்ன செய்யும், மார்க்கம் இல்லாத வீடுகளுக்கு போய் இதுல 2 மடங்கு ஏற்படுமாக இருந்தால், உங்களோட வீட்டில் அதை வச்சா உங்களுக்கு கண்ட்ரோலா கொண்டு தடுக்க முடியுமாக இருந்தால் மார்க்க ரீதியான வரைகளுக்கு உட்பட அதை அனுமதிங்க அப்படின்னு செய்யறாரு அப்துல் கரீம் அல் ஹுதைர். தீர்ப்பு சொல்வது என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த அளவுக்கு எங்களை என்ன செய்திருக்கிறது, இது வியாபித்திருப்பிருக்க. சரி, சின்ன பிள்ளைதான் விளையாடுறாண்டா, ஓஃப் டைம்ல பெரியவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, இதுதான். அதாவது இந்த மாதிரி அதை ஓஃப் ஆகிற டைம்ல அவங்களுக்கு அதுல ஒரு விளையாட்டு, இந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறதா இல்லையா. அன்புள்ள சகோதரர்களே, இது வியாபித்து போய் சர்வதேச மயப்படுத்தப்பட்ட அளவுக்கு ஆகி பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன விஷயத்தான் திருப்தி காணதில்லை. ஒரு கொலைக்காட்சியை கண்டா எவ்வளவு பயங்கரமான ரிசல்ட் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு நீங்க வீதியில கண்டா கூட ஒரு பிள்ளையோட முகத்தை பாருங்க, சேஞ்சஸ் பெரிய சேஞ்சஸ். அவன் ஏற்கனவே பல கொலை செஞ்சுக்கிறாள், எதுல கம்ப்யூட்டர்ல அவன் கொலை தான் செய்யறான் தொடர்ந்து, மத்தவனை முட்டுறதும் ரூல்ஸ ஒட்டைக்கிறது விளங்கிட்டா மத்தவனுக்கு எதிராக செயல்படுறது முழு அத்தனை அநியாயமும் செஞ்சுட்டு ரோட்ல போற நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான், இது ஒரு அம்சமே இல்லை நினைக்கிறான், இந்த மாதிரி நடக்கிறது இயல்பு நினைக்கிறான். எங்களுக்கு தான் வளர்ந்த பின்னால் இது பிள்ளைன்னு தெரியும். ஆனா சின்ன பிள்ளைக்கு முன்னாள் உள்ள வாகனம் வேணுமா, வீட்டில் உள்ள சின்ன வாகனம் வேணுமா, இதைத்தான் சொல்லுவான். அவனுக்கு அதான் வளர்ச்சி, அவனுடைய வளர்ச்சி அதுதான், இந்த வாகனம் தான் அவனுக்கு பெருமதி. அட, உனக்கு அது உனக்கு எழுதி தாரண்டான்னு சொன்னால் என்ன சொல்லுவான், எனக்கு அது வாகனம், எனக்கு இதுதான் என்ன செய்யும் வேணும் என்று சொல்ற வயசு அவனுக்கு. அந்த வயதுல இதையெல்லாம் விட்டினோம் என்று சொன்னால் எப்படி எல்லாம் பதிவு நினைச்சு பாருங்க. அப்படி என்றால் அடுத்த ஜெனரேஷன் முடிச்சு, அடுத்த ஜெனரேஷனை எப்படி அழிப்பது? எப்பொழுதும் யூதர்களுடன் மிச்ச நீண்ட காலத்துக்கு என்ன செய்வார்கள், எழுதுவார்கள், திட்டமிடுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த என்டர்டைன்மெண்ட் வியாபித்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு முராக்கபா இல்லை, ஒரு பார்வை இல்லை, எதுவுமே இல்லை.